ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. விஜயும் காவேரியும் அப்படி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவும் குமரனும் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அங்கே இடம் அளக்குறவங்க நிறைய அளந்துடுறாங்க. அதனால் குமரன் அம்மா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த வழியாக கங்காவும் நல்லா சண்டை போட்டுட்ருக்கையிலே காவேரியும் விஜயும் வந்துடுறாங்க. விஜய் வந்தோடனே அங்கே எல்லாரும் பார்த்துட்டு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. நாங்கள் இந்த வழியாக வந்தோம், நீங்கள் என்ன உங்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டீங்க. வீட்டுக்கு போய் நர்மதா கேட்டால் அப்போ கூட நீங்கள் எங்கே வெளியில் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா, இப்போ என்ன இங்கே சண்டை நடந்துட்டுருக்குன்னு காவேரி கேட்குறாங்க. அங்கே நடந்ததை சொல்கிறாங்க. நம்ம இடத்தெல்லாம் பாதிக்கு மேலே அளக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏ நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு குமரனை அடிக்க வராங்க. குமரன் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. அங்கே இருக்க கும்பல் நிறைய கையை வச்சிடுறாங்க குமரன் மேலே. குமரன் மேலே கையை வச்சோடனே விஜய் சும்மா விடுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி பயங்கரமாக பந்தாடுறாங்க. அவங்கள வந்த ரெவடிங்கெல்லாம் அடித்து விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏப்பா நீ வந்தானே இப்படி கையை வைப்பியா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் குமரோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசிக்கலாம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் விஜய் சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் அடிக்க தகராறு பண்ணுறீங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பொறுமையாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அளக்குறவங்ககிட்ட பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற முக்கியமான ஏரியாக்கள் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. டக்கு டக்குன்னு ஃபோனை போடுறாங்க, விஜய் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அங்கே இருக்க நடக்கிற விஷயங்களையும் இடத்த அளவுக்கிற பற்றியும் எல்லாத்தையும் தெளிவாக புட்டு புட்டு வைக்கிறாங்க. விஜய் பேசினார்னு சொன்ன உடனே, சார் நீங்களா சார், நீங்களா சார் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்கவங்க பவி பவி பேசுகிறாங்க. சாரி சார், மன்னிச்சங்க சார், இப்போவே நாங்கள் அவங்கள போக சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தவங்களுக்கு ஃபோனை போடுறாங்க. ஏ அங்கேருந்து கிளம்புங்கடா, எல்லாம் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், பார்த்து அளந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நடந்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி வந்தவங்கலாம் ஓடி அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. பார்த்து அப்படியே குமர அம்மா வாயடைச்சு போகிறாங்க. தம்பி என்ன தம்பி, என்ன பேசுனீங்க, எப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி ஓடிட்டாங்களே, நான் என்னங்க பண்ணேன், எல்லாம் கரெக்டாக சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் சூப்பர் தம்பி, நீங்கள் அழகுலையும் சூப்பரு, அறிவுலையும் சூப்பரு, என்னம்மா பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வியந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா விடுமா அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க. ஏண்டா நான் உள்ள தானே சொன்னேன், தம்பி அழகுக்கு என்னடா குறைச்சல் அப்படிங்கிறாங்க. காவி இருந்துட்டு, அத்தை அத்தை சும்மா விடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா வர்றாங்க. விஜயை பார்த்துட்டு சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க சாரி சொல்கிறீங்க, இல்லை நான் உங்களை தப்பாகவே நினச்சிட்டேன், ஒரு முரடனாக இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவும் மோசமாகவும் நினச்சிட்டேன், அதனால் மன்னிச்சு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. அட பரவாயில்ல விடுங்க, என் குழந்தையா கொண்டுனா நான் சும்மா விடுவேனா அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷப்பட்டு தாங்க முடியல அவங்களுக்கு, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு. குமரன் வந்து விஜய்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க தம்பி, வந்து நம்ம வீட்டில் வந்து டீ தண்ணி ஏதாவது சாப்பிட்டு போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளுக்கு போகிறாங்க, வீட்டில் உட்காராங்க. இதுதான் குமரன் உங்கள் வீடா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து ஜாலியாக எல்லோரும் நல்லா சாப்பாடு ஆக்கி போடுறாங்க. குமரனோட அம்மா சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி தாங்க போகலாம், இன்னும் மூணு நாளைக்கு இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறாங்க, நம்ம கண்டு கழிக்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.